பிளஸ் வெல்கம் டு ரகேஷ் ஜெனி. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கதிர் என்கின்ற கதிரவனை பத்தி தான் பார்க்க போறோம். நான் பக்கத்தோட்ட பையன் மாதிரி சொல்றேன் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க, ஆனா இந்த பையன் ரொம்ப கியூட்டுப்பா அப்படின்னு நான் சொல்ல வேற ஒருத்தவங்க சொல்லிருக்காங்க. யார் அவங்க? அதோட இவர் பின்னாடி ஏகப்பட்ட கேர்ள் ஃபேன்ஸ் கிரஷ்ன்னு சொல்லி சுத்திட்டு இருக்காங்களாமே, அவங்க எல்லாம் யாரு? அது மட்டும் இல்லாம இவரோட எல்லா வீடியோஸ்க்கு கிழிம்பு பார்த்தா கதிர் இஸ் ஆல்ரெடி மேரிட் அப்படின்னு கமெண்ட் போடுறாங்க. இதுக்கு ஏகப்பட்ட லைக்ஸ் வேற வருது. அப்ப ஆல்ரெடி அவர் கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்ற டவுட்டும் நிறைய பேருக்கு இருக்கும். இதெல்லாம் தான் இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். வீடியோக்குள்ள போலாமா? கதிரோட டேட் ஆஃப் பர்த் 6th August 1993. சோ இப்ப இவரோட ஏஜ் 29. இவர் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சென்னையில தான். கதிரோட ஃபுல் நேம் கதிரவன் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இவருக்கு இன்னொரு நிக் நேமும் இருக்காம், புருவாஜ் கதிரவன். இவர் படிச்சது அண்ணா யூனிவர்சிட்டியில பிடெக் எம்பிஏ. அதனால பயங்கரமா தத்துவம் எல்லாம் சொல்லி வளர்ப்பாங்களாம். அந்த தத்துவம் எல்லாம் தான் இப்ப பிக் பாஸ்லயும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு போல. ஆண்டவன் நம்மள ரொம்ப சோதிக்கிறானா, கண்டிப்பா ஒரு நல்ல நிலைமைக்கு நம்மள தயார்படுத்துறான் அர்த்தம். எங்க அம்மாவும் இதான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. கதிர் வந்து மத்த கண்டெஸ்டன்ட் மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கிடையாது. அவர் ஒரு தனி பிளான் உள்ள எடுத்துட்டு வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காரு. ஆரம்பத்துல ஏதாவது ஒரு காதல் காவியம் அந்த மாதிரி எல்லாம் போகணும்னு பார்த்தா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஏதாவது ஃபைட்ட கேட்டு போகணும்னு பார்த்தா அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஏதாவது சான்ஸ் கிடைச்சா மியூசிக் போடுறது, அது மட்டும் தான் அவரோட உள்ள இருக்கிற ஒரே என்டர்டைன்மெண்ட். சந்தம் இருக்குது, சந்தை இருக்குது, கவிதை பாட நேரம் இல்லடி ராஜா தீ. இவருக்கு மியூசிக்ல ஜாஸ்தி இன்ட்ரெஸ்ட். நல்லா கிட்டாரும் பிளே பண்ணுவாராம். ஏன் இப்ப பிக் பாஸ் வீட்டுல கூட யாரு பாட்டு பாடினாலும் உடனே தாளம் தட்ட ஆரம்பிச்சிருவாரு. ஏடிக்கே கதிர் பத்தி ஒரு பாட்டு பாடுவாரு, அதுல சூப்பரா தாளம் தட்டி இருப்பாரு. அந்த வீடியோ நீங்களும் பாருங்க. அப்படி இல்லனா ஏதாவது டாஸ்க்ன்ற ஒரு விஷயம் வந்தா மட்டும் ஓவர் என்தூசியாஸ்டிக்கா விளையாடிட்டு அதுக்கப்புறம் எவ்வளவு ஸ்பீடா டாஸ்க் விளையாடுறோ அவ்வளவு ஸ்பீடா வார்ம் டவுன் ஆகி ஜீரோ மோடுக்கு திரும்பவும் போயிட்டாரு. சோ இந்த மாதிரி போயிட்டு இருக்காரு. சோ இவரோட ஸ்ட்ராட்டஜி என்ன நமக்கு புரியவே மாட்டேங்குது. கிட்டத்தட்ட 48 நாள் மேல ஆயிடுச்சு. ஆனா இவரோட ஸ்ட்ராட்டஜியை மட்டும் பிக் பாஸ் நல்லா தெரிஞ்சு கரைச்சு குடிச்சவங்களால கூட கண்டுபிடிக்க முடிய மாட்டேங்குது. கதிர்க்கு ஆக்டர் ஆகணும் தான் ஆசையம். அதனால நிறைய டிக்டாக் வீடியோஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சு அப்புறம் இவருக்கு சன் மியூசிக்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. என்றும் இணைவை, வாழ்த்துக்கள், டாப் 5 வித் கதிர், இந்த மாதிரி நிறைய ஷோஸ் பண்ணிருக்காரு. கதிர் கிட்ட என்ன ஸ்பெஷல்னா, நார்மலா சன் மியூசிக் விஜய்னா என்ன பண்ணுவாங்க, ஸ்ட்ரெயிட்டா கேமரா பாக்கிறது, கைய பசஞ்சுக்கிட்டு அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா அசட்டுத்தனமா 2-3 தடவை சிரிச்சுட்டு 2 மினிட்ஸ் எல்லார்கிட்டயும் பேசினா அதே விஷயத்த பேசிட்டு கடைசியா உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்னு கேட்டு அதை போட்டுருவாங்க. இதுதான் நார்மல் சன் மியூசிக் விஜய் பண்ணுவாங்க. ஆனா கதிர் ரொம்பவே கேஷுவலா பேச ஆரம்பிச்சிருக்காரு. அதுவே நிறைய பேருக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு பிடிக்கல. முக்கியமா கேர்ள் ஃபேன்ஸ். இவர் விஜயமா இருந்ததுல இருந்தே இவருக்கு கேர்ள் ஃபேன்ஸ் ஜாஸ்தி. ஒரே லவர் பாயா தான் சுத்தி வந்திருக்காரு. கேஷுவலா பேசுறதுனா இதா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டே தான் கால் பேசுவாராம். அதாவது கடலை போட்டுக்கிட்டே கடலை போடுறதுல நம்ம ஆள் சிறப்பு பண்ணிருக்கார். பண்ண அது நிறைய பொண்ணுங்களுக்கு பிடிச்சிருத்தோம். கோல்டு இருந்தா அந்த கோல்டு ஒரு சின்ன ஸ்கிராச் வந்தா கோல்டு கோல்டு. ஓ என்ன காம்ப்ளிமென்ட். அதாவது கிரீன் வெர்சஸ் கிரீன் இன்னைக்கு காம்பினேஷன் வொர்க் அவுட் ஆயிருக்கு. நிறைய போறாண்டா நடக்கும் போது எல்லாம் சொன்ன ஸ்டைலு தான் ஒரு பார்வையால கலக்குவான் கதிர்தான். ஆனா இவர் என்னதான் கூப்பிட்டு வந்தாங்க ஒரு சிலர் எல்லாம் சொம்பு தூக்கிட்டு இருப்பாங்க. சொம்புன்னு சொல்ல முடியாது, அவர் மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்ட் வேணும் அப்படின்னு ஒரு சில பொண்ணுங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா. இல்ல இந்த மாதிரி எனக்கு ஒரு கிரஷ் முன்னாடி இருந்தாரு அப்படின்லாம் ஒரு ட்ரீம் பாய் அப்புறம் பிளே பாய் இப்படி எல்லாம் நமக்கு நிறைய இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி சப்போர்ட்டர்ஸ் இவருக்கு நிறைய இருக்காங்க. இன்னமும் சொல்லணும்னா இவரு கிட்டத்தட்ட பிக் பாஸ்ல இப்ப 15 பேர் கிட்ட இருக்காங்க. இவங்கல்ல கதிரோட பொசிஷன் பாத்தீங்கன்னா 5th இல்லனா 6th பொசிஷன்ல தான் இருக்கும். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, ஒண்ணுமே பண்ணாம எப்படி இந்த பொசிஷனை புடிச்சாருன்னு தெரியல. முன்னாடி வந்த எபிசோட்ஸ்ல சில மிக்ஸ்
பியூச்சர் பார்ட்டிகள்லாம் கண்டெஸ்டண்டா வந்து வின் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்றாரான்னு தெரியல. இவரை கம்பேர் பண்றப்போ ராம் அது ஏதாவது ஒரு அளவுக்கு நல்லா பேசுறாரு. கதிரை பார்க்கும் போது ராம் அளவு கூட இல்ல, பட் இருந்தாலும் ராம விட கதிருக்கு எப்படி இவ்வளவு ஃபேன்ஸ்? அவரை ஏன் ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க மக்கள்ன்றது தான் என்னால புரிஞ்சுக்கவே முடியல. சரி ஓகே, இதெல்லாம் பிக் பாஸ் குள்ள நடக்கிறது ஓகே, பட் இவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா? ஒரு சில கூகுள் சர்ச் எல்லாம் பார்த்தோம்னா வைஃப் போட்டோன்னு ஒண்ணு வருது, அவர் பையன் இருக்கிற மாதிரி ஒண்ணு வருது, இவருக்கு கல்யாணம் ஆகி ஒரு பையன் இருந்து அப்புறம் டிவோர்ஸ் ஆயிடுச்சு, இப்ப பையனோட மட்டும் இருக்காங்க அப்படின்னு நிறைய விஷயம் சொல்றாங்க. இப்ப எதுதான்பா உண்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மை என்னன்னா கதிர்க்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அப்படியே இவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நிறைய பேர் சொல்றாங்கன்னா, 2017 என்னோட நீ இருந்தால் அப்படின்னு ஒரு ஆல்பம் பண்ணிருக்காரு. அந்த ஆல்பம் சாங்ல இவருக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகுற மாதிரி ஒரு ஷார்ட் வரும், அதை வச்சுதான் நிறைய பேர் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அந்த கமெண்ட்ஸுக்கு கீழே என்னென்னலாம் போட்டிருப்பாங்கன்னா, கதிர் இந்த கல்யாணம் உங்களுக்கு நல்லபடியா அமைய வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தான் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். அந்த சாங்குக்கு கீழே நிறைய கமெண்ட்ஸ்ல கதிர் யுவர் பக்கா ஹீரோ மெட்டீரியல், லவர் மெட்டீரியல், ஹஸ்பண்ட் மெட்டீரியல், இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. உயிரே உயிரே உன்னை போல யாரும் இல்லை. அதனாலயோ என்னவோ இவருக்கு பிக் பாஸ்லயுமே கிரஷ் கூட்டம் ஜாஸ்தியா இருக்குப்பா. இந்த கோகுலத்துக்கண்ணு சுத்தி சுத்தி வந்த அந்த பிக் பாஸ்ல இருக்கிற ரெண்டு கிரஷ் யாருன்னா சிவன் அண்ட் மகேஸ்வரி. மகேஸ்வரி ஓபன் ஆவே, ஆமாப்பா எனக்கு அவர் மேல கிரஷ் இருக்கு, எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு குட்டி கிரஷும் இருக்கு. ஆனா சிவன் வெரைட்டி வெரைட்டியா சொல்ல ட்ரை பண்றாங்க, நான் உங்களை ஒரு கண்டெஸ்டன்டாவே பாக்கலங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு நம்ம கதிர் எப்படி எடுத்துக்கிட்டாருன்னா, ஐயோ நீங்க என்ன ஒரு கண்டெஸ்டன்டா கூட பாக்கலையா அப்படின்னு எடுத்துக்கிட்டாரு. இவருக்கு கேர்ள் சைக்காலஜி புரியலையா இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறாரான்னு தெரியல. கதிர் உஷார் தான், எனக்கு லவ்ல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாருனா, ஏன் உங்க லவ் நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு எல்லாம் பாஞ்சிருவாங்க. பிடிக்கும்ன்ற மாதிரி ஒத்துக்கிட்டா ஓஹோ காதலோ அப்படின்னு காதல் பாட்டு போட ஆரம்பிச்சிருவாங்க. பெட்டர் புரிஞ்சும் புரியாத மாதிரி இருந்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். தெரியுமா அப்படின்றாங்க. கதிர் வந்து ரொம்ப கியூட் இன்னைக்கு, வேற லெவல்ல வந்து அவருக்கு அந்த எல்லாம் வந்து கலை வாங்கணும்னு சொல்லி அந்த இது கொடுத்ததுக்கு அப்புறம் அவனோட எக்ஸ்பிரஷன் அந்த பண்ண விதம் ரொம்பவே அழகா இருந்தது. இவருக்கு இன்ஸ்டால 136K ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இவரோட பிஆர் டீமும் நல்லா தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லா வீடியோவும் போட்டோஸும் கரெக்டா போட்டுறாங்க. திருடன் டாஸ்க் அப்புறம் தான் இவர் பிக் பாஸ்ல தெரியவே ஆரம்பிச்சாரு. இது வரைக்கும் பிக் பாஸ்ல சேஃப் கேம் தான் விளையாடிட்டு இருக்காரு, யார்கிட்டயும் பெருசா சண்டை போட்டது இல்ல, ஒரே சமாதானமா தான் போறாரு. அண்ட் லவ் ட்ராக்கும் பெருசா சொல்லிக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. அசீம் வில்ல இவர் அம்பு அப்படின்னா சொன்னப்ப கூட அடிச்சுடு அடிச்சுடு அப்படின்னு சொல்லி அதையும் நவுத்தி விட்டுட்டாரு. உண்மையாலுமே இவர் காமன் கம்போஸ்டா விளையாடுற மாதிரி தான் எனக்கு தோணுது. இதுவும் ஒரு டைப் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி தான். நான் வந்துட்டு இந்த உலகத்தை விட்டு பிரியும் போதும் இதே ஸ்மைலோட தான் பிரியவேன், அதுதான் என்னோட வாழ்க்கையோட நீதி. தேங்க்யூ. ஓகே அரேஞ்சபிள்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குனா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் உங்கெல்லாம் எத்தனை பேருக்கு கதிர ரொம்ப பிடிக்கும்னு மறக்காம கமெண்ட்லயே சொல்லுங்க. நிறைய கேர்ள் ஃபேன்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுவேன் நினைக்கிறேன். பார்க்கலாம், see you next video. Until then, ta-ta, bye-bye from Rakesh and Jeni. See you.